ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிஸ்னஸை தாண்டி ஒரு ஜென்ரலான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ ரீசண்டாக ஒரு ஹிந்தி ஆக்டர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்னு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டார். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக இது மாதிரி ஒரு புகழின் உச்சத்தில் இருக்கிறவங்களும் சரி, சில சாதாரண மக்களும் சரி, நிறைய பேர், குறிப்பாக வந்து இளைஞர்கள், அதாவது ஒரு 40 அரௌண்ட் 40, ஒரு 40 வயதுக்கு உள்ளவர்கள், 40 வயதுக்கும் கீழ் உள்ளவர்கள், இது போன்ற இளைஞர்கள் பெரிய அளவில் இது மாதிரி அடிக்கடி சூசைட் பண்ணிக்கிறத நம்ம நியூஸில் அடிக்கடி பார்க்குறோம், குறிப்பாக இந்தியாவில். இது ஏன் இப்படி நடக்குது? அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம நம்ம சுற்றியில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளையோ, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கோ நம்ம என்ன அவங்கள ட்ரெயினப் பண்ணணும்? அதில் ஒரே ஒரு விஷயம் அதை மட்டும் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னென்னா, இந்த காலத்து இளைஞர்கள், குறிப்பாக இந்த 2000 கே அதாவது 2000 வருஷத்தில் பிறந்தவங்க, 2K கிட்ஸ்ன்னு சொல்லுவோம், 2000 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே ஓவராலாக வேர்ல்டு அலோவர் தி வேர்ல்டு ஒரு ஸ்டடி நடந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே அந்த டாலரன்ஸ், அதாவது சகிப்புத்தன்மை, அதாவது எது அவங்க நினச்சாலும் அதை உடனே அடையணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கலாட்டி அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, நிறைய வெறுப்பு வருது, அந்த தோல்வியை அவங்களால தாங்க முடியல. ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அது எனக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு அதுக்காக மிகப்பெரிய விபரீத முடிவு வரைக்கும் அவங்க பாருங்க. அந்த டாலரன்ஸுங்கிற ஒரு விஷயம் சுத்தமாக அவங்களுக்கு இல்லாமலே போச்சு மெஜாரிட்டி குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது இது ஒரு ஸ்டடி சொல்லுது. சரி சார், இப்போ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களையோ அல்லது நம்ம சொந்தக்காரங்க சர்க்கிளில் இருக்கிறவங்களையோ அவங்க எல்லாருக்கும் நம்ம அந்த தோல்விகளை கையாள்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும். ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கல, தோல்வியாக ஆயிடும். அது எதை வேணாலும் வச்சுக்கோங்க, பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு படிப்பாக இருக்கட்டும், வேறு எந்த விஷயமா இருக்கட்டும். குறிப்பாக அந்த நிறைய பேர் காதல் பண்ணுறாங்க, யாரை காதலிக்கிறாங்களோ அவங்க அந்த காதலை ஏற்றுக்கலன்னா உடனே தற்கொலை. ஒரு வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரத்தில் நஷ்டம் அல்லது தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா உடனே அதுக்கு தற்கொலை. ஒரு படிக்கிறான் ஒரு பையன், ஒரு எக்ஸாம் எழுதுகிறான், அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலை அல்லது அவன் நினச்ச மார்க் வரல, நல்ல ரேங்க் வரல, கம்மியாக மார்க் எடுத்துட்டான், உடனே தற்கொலை. இப்போ இப்படி அந்த தோல்விகளை தாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு அவங்க போகிறாங்க. தோல்விகளை பழக கற்றுக்கொள்ளணும் முதல்ல. அதாவது எந்த விஷயம் நம்ம செஞ்சாலும் அதை தோல்வி அடையணும்னு நான் சொல்ல வரல, வெற்றியை நோக்கி தான் போகணும், வெற்றியை நோக்கி தான் நம்ம பயணப்படுறோம். பட் தோல்வின்னு வந்துட்டா அதை சமாளிக்கவும் கற்றுக்கணும், அதையும் நம்ம ஏற்றுக்கணும், அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்த தடவை அந்த தோல்வி வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் நம்ம போகணும். முக்கியமாக அந்த விளையாட்டுகளில் இந்த திறமையும் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கப்படும். நீங்கள் ஒரு விளையாடுறீங்க, கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ ஏதோ ஒரு விளையாட்டு பசங்க விளையாடுறாங்கன்னா அவங்க டீம் சில சமயம் ஜெயிக்கும், சில சமயம் தோற்றும் போகும். அப்படி தோக்குறதுல பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை குழந்தைகளுக்கு கற்றுத்தருது. இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ பிளே கிரவுண்டே ரொம்ப ஸ்கூலில் இருக்கிறது இல்லை, இருந்தாலும் அவங்கள நம்ம விளையாடவும் விடுறதில்லை. இந்த விளையாட்டு குறைந்தது இந்த மனநிலை மனச்சிக்கல் வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கிறது ஸ்டடி சொல்லுது. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்டேருந்து நீங்கள் நிறைய தோல்விகளை எப்படி கையாளுறதுன்னு கற்றுக்கலாம். குறிப்பாக உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி, இப்படி நம்ம ஒரு ஜென்ரேஷன் ரெண்டு ஜென்ரேஷன் முன்னே போனீங்கன்னா அவங்களாம் நிறைய கஷ்டப்பட்டு, நிறைய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், படிக்கிறதுக்கு சரியான வசதிகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப தட்டு தடுமாறி தான் படித்து ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருப்பாங்க. அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் கேட்டிங்கனாலே இதை ஹவு டு ஹேண்டில் தி ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, நன்றி.